ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசார்ஜ் பேலேட்டருக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு லைவ் டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்துட்டு உங்களுக்கான பேலேட்டரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. மற்ற அப்ளிகேஷன் மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 டேஸில் உங்களுக்கு வந்துட்டு பில்லு வந்து ஜெனரேட் ஆகாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் சைக்கிள் பீரியடில் தான் வந்து பில்லு வந்து ஜெனரேட் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 5th வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ரீபேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் அடுத்த 5ஆம் தேதியில் நீங்கள் வந்து அதை ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுக்குற இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ், ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது, ஸ்விக்கி, சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறது, மைத்ரா, ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் இதில் கொடுக்குற கிரெடிட் லிமிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ராசஸிங் ஃபீ கிடையாது. அதே மாதிரி ஆனுவல் ஃபீ, ரினுவல் ஃபீ அப்படின்னு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டும் இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்தது இதை வந்து அப்கிரேட் பண்ணும் விதமாக இதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம வந்துட்டு இந்த பேலேட்டருக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் யுவர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேலேட்டரில் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் டீடைல், மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி டீடைல். ஸோ இந்த 3ஐயும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற பர்சனல் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பர்சனல் டீடைலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனல் டீடைலில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர் இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு வந்து இன்கம் வந்து எங்கேருந்து வருது. ஸோ சேலரிட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து வருது அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பிஸ்னஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ வருமானம் வருமோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு, அக்குபேஷன் டீடைல் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி டீடைல். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க ப்ளஸ் ஐக்கான. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் யார் பேர் என்டர் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்துட்டு உங்களோட ஃபாதராக இருந்தால் ஃபாதரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட பான்சர் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து பான்சர் நேம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃபாதர்ஸ் நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஆட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டீடைலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து அடுத்ததாக கீழே கொடுத்துருக்கிற கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12-டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டான அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெம்பரவரி அட்ரஸை வந்து என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட டெம்பரவரி அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெண்டு டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் லிமிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சியில் வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஒன் பை ஒன்னாக இது மாதிரி கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 வரைக்கும் பேலேட்டரில் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3000 நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ வந்து அப்படியே கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கீழே ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஆக்டிவேட் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பேலேட்டர் வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விக்கி சொமோட்டோவில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பில் அமௌண்ட்டை கூட நீங்கள் இதிலிருந்து பே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மைத்ரா, ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து பேலேட்டர் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் ரீசார்ஜ் போஸ்ட்பெய்ட் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த பேலேட்டர் அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி வந்துட்டு விஆர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஃப்ரீசார்ஜ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்களோ அது வந்து இந்த இடத்துல இது மாதிரி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸ்விக்கி சொமோட்டோ மைத்ரா இது மாதிரியான இடங்களையும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த எல்லா அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 5th டேட்டில் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதி உங்களுக்கு பில் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டையுமே அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 4ஆம் தேதி கண்டிப்பாக பில் வந்து ஜெனரேட் ஆயிரும். அப்படி 4ஆம் தேதி ஜெனரேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பில் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் இந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாது. இதில் பேமெண்ட் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்காது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து லேட்டாக பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து ஃபெனால்ட்டி சார்ஜஸும் வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஃப்ரீசார்ஜ் பேலேட்டருக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.